மரியாதைக்குரிய தற்குறி சீமானவர்கள் யூடியூப் ப்ரூட்டஸை கண்டித்து ஒரு மாபெரும் போராட்டத்தை நேற்று வள்ளுவர் கூட்டத்தில் நடத்தி முடிச்சிருக்காப்புல. இது தப்பா சொல்றீங்க. நேற்று வள்ளுவர் கூட்டத்தில் நடந்தது தானே? ஆமாம், இது நாம் தமிழர் கட்சி. ஆமாம், அது நம்மள எதுக்கு இல்லை, அது தமிழ்நாட்டில் மின்கட்டண உயர்வை கண்டித்து திமுக அரசு கண்டித்து ஆர்ப்பாட்டம். அப்படியா, பார்க்கலையா நீங்க? அதுதான் நம்ம. அப்போ அந்த பேசின ஒன் ஹவர்ல எங்கேயாவது மின்கட்டண உயர்வை கண்டித்து, மின்கட்டண உயர்வுக்கு காரணம் என்ன, அந்த உதய் மின் திட்டம்னா என்னக்கா, அதில் எடப்பாடி எப்படி சைன் பண்ணாரு, யாத்திமுக என்ன ரோல் பிளே பண்ணிச்சு, இப்போ இந்த மின்கட்டண ஊழல் இதெல்லாம் ஏதாவது ஒரு இடத்துலயாவது இந்த வார்த்தைகள்லாம் எங்கேயாவது வந்து பார்த்தீங்களா நீங்க? இல்லவே இல்லை. அப்புறம் எப்படி இந்த மீட்டிங் வந்து மின்கட்டண உயர்வை கண்டித்துங்கிற மீட்டிங்கை நம்ம எப்படி கன்சிடர் பண்ண முடியும்? ஆனால் பல இடங்கள்ல நம்மளை பத்தி பேசியிருக்காப்ல. ராகுல கேள்வி கேட்டாக்க மோடிக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோமா அப்படின்னு பேசுறாப்ல. இது இது கேட்ட கேள்வி. அதேதான், வயநாட்டில் வயநாட்டுக்கு ராகுல் போகும்பொழுது அப்போ இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வைரல் ஆகுது. ராகுல் வந்து வயநாட்டுக்கு போகிறாப்புல ஏன் தமிழ்நாட்டுக்கு வர மாட்டேங்கிறாப்புல, தூத்துக்குடிக்கும் வர மாட்டேங்கிறாப்புல அப்படின்னு கேள்வி கேட்குறாப்புல. இதை எதிர்த்து இந்த கண்டென்ட்டை வைத்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணது இந்த தமிழ்நாட்டிலேயே நாம் ஒருவர் தான் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். இந்த கேள்வியை அதில் எழுப்புனது நாம தான் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். இப்போ இந்த கேள்வியை மென்ஷன் பண்ணி பேசுகிறாப்பனாக்கா, திமுகன்னு தைரியமாக பேச தெரிஞ்சவருக்கு யூடியூப் புரோட்டஸ்ங்கிற பேரை தைரியமாக உச்சரிக்க அவருக்கு தைரியம் இல்லை, அந்த அளவுக்கு தொடை நெடுங்குகிறார் என்பதுதான். பேரை சொல்லாம பேசுறதுக்கே இந்த வீடியோட வண்டிங்க. பேரை சொல்லியிருந்தா ஒரு ஆளா அதர்ம மறைஞ்சு சேர்த்துல வீடியோ போடுவாரு. அதனால இப்படி தொடங்கினியா இருக்கக்கூடிய அந்த நாம் தடவல் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தற்குறி சீமான் அவர்கள் அந்த ஒரு மணி நேர ஸ்பீச்சில் நம்மை கண்டித்து போட்ட ஆர்ப்பாட்டத்தில் வேற என்னென்ன உளறி இருக்காப்புல அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வச்சு உரிச்சு உப்பு தர போகிறோம். அண்ணனின் அழுகாட்சி காவியம் இதோ. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த காவாலி பள்ளியில் கழுத்தாம்பட்டில் நான் வச்சுட்டு போகலான்னு நினைக்கிறேன். உள்ளே பேசும்பொழுது நேற்று வந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் ஒரு தப்பான ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருந்தன. அந்த செய்தி என்னென்னாக்கா, திருச்சி எஸ்பியாக இருக்கக்கூடிய வருண்குமார் அவர்கள் இந்த மீட்டிங்கில் வருண்குமார் அவர்களை எதிர்த்து கண்டித்து ஆபாசமாக தரக்குறைவாக இழிவாக சீமான் வந்து அந்த வருண்குமார் எஸ்பியை வந்து பேசிட்டாப்புல திருச்சி எஸ்பியை. அதனால் உடனடியாக வருண்குமார் எஸ்பி வந்து இதை கண்டித்து நேற்று உடனடியாக தன்னோட வக்கீல வச்சு நோட்டீஸ் கொடுத்துட்டாப்புல சீமானுக்கு அப்படின்னு ஒரு தவறான செய்தியை பரப்பி கொண்டு விட்டனர். நேற்று ஃபுல்லாக ஃப்ளாஷ் ஆகிடுச்சு, மெயின்ஸ்ட்ரீம் மீடியா ஃபுல்லாக அதை பரப்பிட்டாங்க. இது தவறான தகவல். மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கெல்லாம் உங்களுக்கு செய்தியை, இந்த செய்தியை முதல்ல உங்களுக்கு கொடுத்தது யார்? கொடுத்தவன்ட்ட கிராஸ் செக் பண்ணும்ல. அப்போ கிராஸ் செக் பண்ணாமல் சரி போட்டால் கூட அவன் இனிமேல் இந்த செய்தியை கொடுத்தானாக போடாதீங்க, எந்த தற்கொலை மூண்டமோ தப்பான தகவலை கொடுத்துருக்கு. கொடுத்ததே கிராஸ் செக். இப்போ அந்த தகவல் என்ன உண்மை என்ன பொய்னம்னாக்கா, உண்மையிலே நோட்டீஸ் அனுப்பியிருக்காப்புல, ஆனால் நேற்று அனுப்பலை. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த தற்கொலை சீமானுக்கு நோட்டீஸை தன்னுடைய வக்கீல் வச்சு லீகல் நோட்டீஸை அனுப்பிச்சுட்டாப்புல எஸ்பி வருண்குமார் அவர்கள். அந்த நோட்டீஸ் எதற்காக அனுப்பப்பட்டதுனாக்க, இதற்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டில் அந்த மாமாப்பையில் கைது பண்ணும்பொழுது கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் இந்த திருச்சியில் உள்ள எஸ்பி வருண்குமார் தான் ஏற்கனவே குண்டாஸ் போட்டது, பல கைதுகளை வந்து எங்கள் மீது வன்மம் கொண்டு செஞ்சுட்டு இருக்காப்புல, அதுவும் ஒரு குறிப்பிட்ட சாதி பிரிவினர் மேலே. அதே தான் அவருக்கு வன்மம். ஆமாம், அவர் வந்து பிறப்பின் அடிப்படையில் அவர் பை பர்த்தாவே அவருக்கு சில பிஹேவியர் இருக்குது, அவர் சார்ந்த சாதி அல்லாத மற்ற சாதின்னு சொல்லி இடைநிலை சாதிகள் பட்டியல் சாதிகள் எல்லாம் தனித்தனியாக பெயர் சொல்லி இந்த சாதிகளில் உள்ளவர்கள் மீது இவருக்கு வன்மம் அப்படின்னு ஒரு சாதிய வன்முறையை, ஒரு சாதிய கலவரத்தை தூண்டுகிற ஒரு வேலையை ப்ரெஸ் மீட்டில் பார்த்தாப்புல. அதை வச்சு தான் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காப்புல எஸ்பி வருண்குமார் அவர்கள். 2 கோடிக்கு டெஃபமேஷனும் ஃபைல் பண்ணியிருக்காப்புல அவருக்கு. ஆனால் எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கு ஒரு தகவல் நம்ம தெரிவிச்சுக்க விரும்புகிறோம், அவங்ககிட்ட மானமே கிடையாது. நீங்கள் அவங்கையில் போய் மரண அரசு வழக்கு போடுறீங்களா? அவன் உளுத்து விட்டு தெரியும், அவனே கிடையாது. இவருக்கு இருக்குல்ல, இவருக்கு நஷ்டமாக இருக்குல்ல, அந்த வகையில் அப்படியே மரண அரசு வழக்கு அப்படியே அப்போ இது செல்லும். அப்போ 2 கோடி ரூபா இல்லை, நீங்கள் 20 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு போடலாம். திருநிதி தானே திரட்டி கொடுத்துட்டு போக வேண்டிய, திருநிதியை போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். யாதுக்கோ கண்ணா ஆப்ரேஷன் காதா ஆப்ரேஷன் சொல்லி வசூலை போட்டு இங்கிட்டு வாரி கொடுத்துட்டு போக வேண்டியதுனே. சரி, இது தகவல். மேற்கொண்ட தகவலாக நேற்று அந்த யூடியூப் புடிசை கண்டித்து போட்ட ஆர்ப்பாட்டத்தில் ஒரு பாடலை பாடி நிறைவு செய்திருக்கிறார் இந்த தற்குறி சீமார். அது என்ன பாடல்னா, ஏற்கனவே இந்த மாமாப்பைய விக்ரவாண்டி இடைத்தேர்தல் அந்த பாட்டை பாடி கலைஞரவர்களை குறித்து ஏற்கனவே வந்து ஒரு பாட்டு பாடி அதை வந்து சண்டாளன் அப்படிங்கிற ஒரு சாதி பட்டியல் சமூக சாதியை பயன்படுத்தி அவரை இழிவுபடுத்தும் விதமாக பாடியது. உங்கள் எல்லாருக்குமே இந்த மேட்டர் தெரிஞ்சிருக்கும், அதனால் அதை பற்றி உள்ளே போனோம்னாக்க ரொம்ப இழுவையாக இருக்கும். அதில் அவன் கைதானது, கைதாகும்போது சத்தியமாக சொல்கிறான் இது பட்டியல் சமூகத்தினுடைய சாதி என்பது எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு அவன் வாக்குமூலம் கொடுத்தது. 1 வருஷத்துக்கு முன்னாடியே அது ஒரு பட்டியல் சாதி என்று அவனுடைய வீடியோவில் அவனே பதிவு பண்ணது. அப்புறம் சீமானே எடுத்துக்கிட்டோம்னாக்க, இதுக்கு முன்னாடி அவருடைய படத்தில் இந்த சண்டலனுங்கிற பேரை வச்சு அப்போ உள்ள முற்போக்கு சக்தி எல்லாம் அவனை கூப்பிட்டு கழுத்தா முட்டை நாள் வச்சு ரெண்டா அறிவு இருக்காடா
ஒழுங்கு மரியாதை அந்த பேரெல்லாம் பயன்படுத்தாருன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஐயா மன்னிச்சிருங்க ஐயா அண்ணே மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கையை கட்டி முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டு இனிமேல் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன், இவர் பட்டேல் சமூகத்தின் பேர் என்பது எனக்கு தெரியாது, இதுக்கப்புறம் நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெடுஞ்சான் கிடையாக காலில் விழுந்து காலை நக்கி பிழைத்து அப்புறம் ஓன வந்தால் அந்த சீமா. அப்போ உனக்கு ஏற்கனவே இந்த சமூகத்தினோட பேர் அப்படிங்கிறது தெரியும். அடுத்த நாள் ப்ரெஸ் மீட்ல என் தம்பி பாட்டினா அரெஸ்ட் பண்ணீங்க, இப்போ நான் பாடுறேன் நீங்க கைது பண்ண அப்படின்னு பாடி வேற காணும் அப்படின்னு திரும்பவும் அங்கே பாடி காமிச்சாப்ல. அப்போ கைதான உடனேயே இங்கே உள்ள பட்டியல் சமூக பட்டியல் நலத்துறை வாரியம் என்ன பண்ணாங்கன்னாக்கா உடனடியாக ஒரு ஜீவோவை அனுப்பிச்சாங்க. அந்த ஜீவோவில் இந்த சாதி அப்படிங்கிறது பட்டியல் சமூகத்தில் ஒரு சண்டாளன் அப்படிங்கிற சாதி, அதனால இந்த பெயரை பயன்படுத்தி இழிவுபடுத்தும் வகையில் யாராவது இனிமே தெரிஞ்சோ தெரியாமலோ பயன்படுத்த, இது வரைக்கும் தெரியலன்ட்ட, சரி ஓகே நான் சொல்கிறேன் தொலைஞ்சுமே நீ வந்து பண்ணாத பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தினோனாக்கா அவங்க கூட ஆறு அண்ணா தண்ணி போடக்கூடாது, அவனை ஊரோட்டு ஒதுக்கி வச்சுருவோம் தூக்கி எஸ்சிஎஸ்டாக்கில் உள்ளே போட்டுருவோம் அப்படின்னு அவங்க ஒரு அறிக்கையும் விட்டாங்க. அதையும் தாண்டி இந்த பரதேசன் என்ன பண்ணிருக்கனாக்கா நேற்று யூடியூப் போட்டு கண்டித்து போட்ட ஆர்ப்பாட்டத்தில் இந்த பாட்டை திரும்ப பாடி அந்த சண்டாளன் என்கிற பெயரை திரும்ப அந்த பெயரை எங்க சாதியின் பெயரை பயன்படுத்திருக்காரு, அதை நீங்களே பாருங்க. கள்ளத்தனம் தீயும் காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, கொடும் சனிகாரன் கருணாநிதி, பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு புதைச்சிட்ட காரணம் கருணாநிதி, அண்ணாவின் புகழுக்கு களங்கத்தை விளக்கிட்ட கருணாகம் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி, கொடும் சதிகாரன் கருணாநிதி. இந்த கட்டு எதுலையுமே ஃபிளாஷ் ஆகலையே இந்த சண்டாளன் சொன்னதா? ஆமா எதுலையுமே போடல, வேற ஒரு விஷயங்கள தான் மென்ஷன் பண்ணாங்க. ஆனா ட்விட்டர்ல பயங்கர வைரல், இதை போட்டு சாதியின் பெயரை போட்டு இழிவுபடுத்திட்டாப்ல அப்படின்னு போட்டு குப்புற போட்டு மிதிச்சுட்டு அப்புறம் மல்லாக்கு போட்டு மிதிச்சுட்டு அப்புறம் கழுத்தா போட்டு மிதிச்சுட்டு பூரா மிதிச்சு தான் அமிச்சாங்க. அப்ப இதுல கேட்க வேண்டிய கேள்வினாக்கா ஒரு பட்டியல் சமூகத்தினுடைய பெயரை சொல்லி இவ்வாறு இழிவுபடுத்துறாரு அப்படின்னாக்க இந்த தேசிய பட்டியல் சமூக நல ஆணையம்னு இருக்கும்ல, இப்ப அந்த ஆணையம் வந்து ஏன் இவர் மீது வழக்கு போடல? ஏன்னா ஏற்கனவே திமுகவை சார்ந்தவங்க ஏதாவது பெண்களை குறித்து ஆவாச வாரத்தில் ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னாங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களோ அல்லது இந்த சைதை சாதிக்கு ஒருத்தர் இருப்பாப்புல அவர் பேசினப்பையும் சரி, இப்படி இவங்கெல்லாம் பேசும்பொழுது உடனடியாக வந்து குஷ்பு அக்கா பாய்ந்தோடி வந்து வழக்கு போடுறாங்க, கூப்பிட்டு விசாரணை பண்ணுறாங்க, டெல்லிக்கு வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுக்குறாங்க, அங்கே உட்காந்து கான்ஃபரன்ஸில் விசாரிக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுறீங்க இல்லை. கள்ளக்குறிச்சியில் இறந்து போனோடனே அதில் பெண்களும் இறந்து போயிருக்காங்க, அப்போ பெண் சம்மந்தப்பட்டிருக்காங்களா, அப்போ பெண்கள் ஆணையம் போகலாம் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் திமுக குத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா உடனடியாக கார் எடுத்துகிட்டு பாஞ்சு போய் அங்கே பாருங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு போய் சொன்னாங்க இல்லையா. இப்போ அதே மாதிரி பட்டியல் சமூகம் சண்டாளன் என்கிற பட்டியல் சமூகத்தை தொடர்ந்து இழிவுபடுத்திக்கிட்டே வரலாம் இந்த பரதேசி. அப்போ தொடர்ந்து இழிவுபடுத்திக்கிட்டே வரும்பொழுது இந்த தற்கொலை பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னாரா சரி ஒன்று ரெண்டு மூணு அவ்வளவோ மன்னிப்பு கொடுத்தாச்சு, தெரிஞ்சுமே இவன் பண்ணுறான் ஜீவம் போட்டாச்சு எல்லாம் பண்ணியாச்சு, நீதிமன்றமும் காரு இப்போ நேற்று முன்னாள் ஏபி கேட்டு போனப்ப என்ன சொன்னாங்க, நீ இதே பொழப்பா தெரியுற யூடியூப்ல காசு வருதுங்கிறதுக்காக கண்டதையும் பேசுறியா அப்படின்னு கோபா சேவை மிதிச்சு அனுப்பிச்சு கோர்ட்டு மிதிச்சு. அதுக்கப்புறமும் இந்த வேலையை செய்கிறாரு அப்படின்னா அப்போ உனக்கு எவ்வளவு கெப்பூர் இருக்கும், உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும், உனக்கு அப்போ அந்த கொழுப்பை எடுத்தால் தானே சரியா வரும். அப்போ கொழுப்பு எடுக்கணும்னா என்ன செய்யணும்னா இந்த மாதிரி ஒன்றியத்தில் உள்ள பட்டியல் சமூகத்துக்காக இயங்கக்கூடிய ஆணையம் என்ன பண்ணணும்னாக்க உடனடியாக வந்து அவர் மேலே வழக்கு போடணும். மேடையில் பேசும்பொழுது இளையராஜா அவர்களையோ யாரையோ சாதியை குறித்து பேசி விட்டார்னு சொல்லிட்டு கீவிரமணி அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி அந்த ஆணையம் வந்து நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரையோ பேசும்பொழுது அவரு அப்புறம் ஈவி கேஸில் அவங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க, இந்த மாதிரி இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாங்கல்ல. இப்போ அப்படி பாய்ந்து வருகிற அந்த ஆணையம் சீமான் பேசும்பொழுது மட்டும் ஏன் சுருட்டிக்கிட்டு உட்காந்துருன்னு நான் கேட்குறேன். ஏங்க இவன் பிஜேபி எதிர்க்கிறது உண்மைதானே, அப்போ பிஜேபி எதிர்க்கிறது உண்மையாக இருந்தால் திமுகவும் பிஜேபி எதிர்க்குது, அதனால தான் பிஜேபி அதிகாரத்தை தங்கையில் வச்சுக்கிட்டு அவங்க ஏதாவது தவறு செய்யும்பொழுது மட்டும் உடனடியாக போய் ப்ராக்கெட்டை போடுறது அல்லது தவறு செஞ்ச மாதிரி குற்றம் சாட்ட முடியுமா அப்படின்னு ஒரு இடம் கிடைச்சா கூட அந்த கேப்பை போய் ஃபில் பண்ணுறல, இல்லை நெரேட்டிவாவது கட்டி விடுறது கட்டி விடுறதில்ல. அப்போ அதே மாதிரி இவன் பிஜேபியை எதிர்ப்பது உண்மை என்றால் அங்கே கொடுக்குற எதிர்ப்பை நீ இங்கே கொடுக்கணும்ல, அந்த அதிகாரத்தை இங்கே பயன்படுத்தணும்ல, அப்போ இங்கே ஏன் அந்த அதிகாரத்தை நீ பயன்படுத்த மாட்டேங்கிற அங்கு பாய்கிற அந்த பட்டியல் சமூக நல ஆணையம் அப்படிங்கிறது இங்கே ஏன் பாய மாட்டேங்குது? அப்போ இவன் சரியாக பாயலை பிஜேபிக்கு எதிராக, அதனால அவங்க இவன் பக்கம் பாயலை. இது அதிகாரத்தை விடுங்க அவ்வளோலாம் கூட வேணாம், குறைஞ்சபட்சம் ஒன்றும் இல்லை, ஒரு முருகன் வந்து எல் முருகன் வந்து அங்கே இருக்கிறாரு பார்லிமெண்ட்டில், அப்போ இவர் நினைக்கிறேன் நம்ம டிஆர் பாலு அவர்கள் பேசுகிறப்ப இவர் அன்ஃபிட்
நீ இந்த விஷயத்த வந்து ஒரு தமிழ்நாட்டுக்காக ஒரு விஷயத்த கேட்டுக்கிட்டு இருக்கோம், நீ வந்து ஒன்றியத்து பக்கம் நின்று பாஜகவின் பக்கம் நின்று ஸ்டேட்டுக்கு ஆப்போசிட்டா நீ செயல்படுற, யூ ஆர் அன்ஃபிட் டு பி எம்பின்ற மாதிரி அவர் பேசுறார். உடனே அவர் சாதியை சொல்லி தான் அவர் திட்டினார். எப்பா இதுல எங்க இருந்து சாதி இருந்துச்சு? அதுக்கு வந்து பாஜக தலைவர்ல ஆரம்பிச்சு மோடியில ஆரம்பிச்சு எல்லாரும் மூக்கு சிந்தி உபாரிச்சாயே, இப்போ தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கான், தொடர்ந்து முயற்சி இது பண்ணியிருக்கு. அதுவும் ஒரு அந்த குறிப்பிட்ட சமூகத்தில் உள்ள எல்லாரையும் இழிவுபடுத்துறான். அது தவறுன்னு சொல்லியாச்சு, கைது பண்ணுவாங்கன்னு சொல்லியாச்சு, நீதிமன்றமும் அறிக்கை பிரிச்சு. குறைஞ்சபட்சம் எல் முருகன்ஜி ஏதாவது அறிக்கை விட்டுருக்காரா? ஏதாவது அறிக்கை விட்டுருக்கணும்ல, அல்லது பட்டியல் சமூக நல ஆணையமாக அறிக்கை விட்டு நேரம் கைது பண்ணிருக்கணும்ல, வேற அவரை எதுவுமே பண்ணல. அதை தாண்டி இங்கே தமிழ்நாட்டில் உள்ள பட்டியல் சமூக நல ஆணையம் ஒன்று இருக்குல்ல, அவங்களாவது ஏதாவது இதை குறித்து வழக்கு போட்டிருக்காங்க, அல்லது எஸ்சிஎஸ்டி ஆக்டில் வழக்கு பதிவு பண்ணி அவனை உள்ள தூக்கி போட்டு முட்டி முடி தட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா இல்லை. சும்மா யாரோ ஹெல்மெட் போடாமல் போகிறவங்கள ஒளிஞ்சு நின்று பிடிச்சி அவங்கள போய் மாவு கட்டு போட வைக்கிறது, வலிக்கு உழுவுற வைக்கிறதெல்லாம் பண்ணுறீங்கல்ல. அப்போ அது பண்ணும்பொழுது இப்போ இங்கேயும் பண்ணணும்ல, ஒரு சமூகத்தை அழிவுபடுத்திக்கிட்டு இருக்கான். அதை நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா இந்த வின்னர் படத்தில் வர டைலாக் மாதிரி தான், அதாவது அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு என்னதான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி, பங்காளி வடிவேல் சொல்கிறது மாதிரி தான், பங்காளி வடிவேல் சொல்கிற மாதிரி இது எல்லாத்தையும் பண்ணி பார்த்தாச்சு. கூப்பிட்டு நாஸ்கா சொல்லி பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்டில் கேட்டு பார்த்தாச்சு, கோர்ட்டு காரித்து போயிடுச்சு செய்யாதேன்னு. இதுக்கு மேலே அவருக்கு எப்படி சொல்லி புரிவிக்கணுமோ அதில் புரியவீங்க. இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. இவர் பட்டியல் சமூகத்தை இழிவுபடுத்துவது என்பது முதல் முறை இல்லை. இது சண்டாளனுங்கிற அந்த சாதியை ஏற்கனவே பல முறை இழிவுபடுத்தியிருக்காப்ல. இது இல்லாமல் அருந்திய சமூக மக்களை அவர் தொடர்ந்து இழிவுபடுத்தினதுனால தான் சேலத்தில் ஈரோட்டில் நடந்த இடைத்தேர்தலில் அவன் மேல் யார் இந்த சீமா தற்கொலை சீமான் மீது ஏற்கனவே ஒரு எஸ்எஸ்டி ஆக்டில் வழக்கு பதிவு பண்ணாங்க. அப்போ தொடர்ந்து பட்டியல் சமூக மக்களை இழிவுபடுத்துகிற ஒரு நபராக தான் இது மட்டும் கிடையாது. அந்த குரோரின மக்களை வந்து அந்த ஊசி பாசி விற்கிறவங்க அப்படின்னு குறிப்பிட்டு பேசினது அது மட்டும் கிடையாது. அவங்க ஒய்ஃப் வந்து கேட்டாங்களா, அங்கே பாரு அங்கே பாரு உங்கள் குரூப் வந்துருச்சு அப்படின்னு ஒரு நக்கல் துணியில் வந்து பேச, அது கிண்டல் கேள்வி பண்ணுறது, கிண்டல் கேள்வி பண்ணுறது. அதாவது சீமான் வீட்டுக்காரவங்களை கிண்டல் பண்றதுக்காக இவங்க வந்து குறவர் சமூக மக்களை காமிச்சு கிண்டல் பண்றாங்க அப்படிங்கறது அந்த சாதியை குறிப்பிட்டு இழிவுபடுத்த. நானே மனைவியும் திருநெல்வேலிக்கு ஒரு திருமணத்துக்கு போறோம், அந்த நேரம் பார்த்து இந்த பாசிமணி வீசிக்கிற மயண்டி குடும்ப சார், மயண்டி குடும்ப சார், நாங்கெல்லாம் உங்கால சார் முன்னாடி படியில ஏறிட்டு கேவலமா, ஏன்னா இனத்தோட சேருதா அப்படிங்கிறான் சார், பயண்டி குடும்பம் சார், ஹலோ சார் 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 கொடுத்தா கொடு பூரா எல்லாம் ஆள் சும்மா பாசி இதில் நிறைய பொங்கட்டு சாமியார் மாதிரி உள்ள போறீங்களா? அப்ப தொடர்ந்து இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களும் ஒடுக்கப்பட்டவர்களாக இருப்பவர்கள், பெரிய ஒரு கூட்டமாக இல்லாமல் சிறுபான்மையினராக அந்த சாதிக்குள்ள சிறுபான்மையினராக இருக்கிறவங்க இப்படியாக குறிவைத்து அவங்களை இழிவுபடுத்துகிற வேலை தான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். எங்கேயாவது ஒரு இடத்துல போய் மேல்பாதி எடுத்துப்போம், மேல்பாதியில் உள்ளே விடலை, திமுக உள்ளே விடணும்னு சொல்லுது, பொன்முடி போய் உள்ளே விடுங்கன்றாரு, உள்ளே விட்டதுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை. அங்கே மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போன பிரச்சாரமே என்ன, அமைச்சர் என்ன பேசுறாரு பாருங்க, அமைச்சர் கோயிலுக்குள்ளே விடுவேன்னு சொல்கிறாரு மக்களை, எப்படி இப்படி தான் அங்கே பிரச்சாரம். அப்போ நீ எனக்கு என்ன பண்ணியிருக்கணும், அங்கே ஆமாம் உள்ளே விடுங்க, உள்ள ஒரு அவங்க திமுக சொல்றது சரிதானே சொல்லி நீங்க திமுக பக்கம் நின்றுக்கணும். என்னைக்காவது பட்டியல் சமூக மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க கஷ்டப்படும் பொழுது அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது திமுக கூட நிக்குதுனாக்க நீ என்னைக்காவது சப்போர்ட் பண்ணி பேசிருக்கியா? அது இல்ல சப்போர்ட் கூட பண்ண வேணாம், நீ தனியா நின்று குரல் கொடுத்துருக்கியா? முதல்ல அங்க போய் நீ ஏன் போராட்டம் இல்ல, இப்ப போராட்டம் பண்றல, இப்ப பண்ணி யூடியூப் பிடிச்சுக்கிற ஆர்ப்பாட்டம் இல்ல, அதே இடத்துல மேல்பாதிக்கு எதிராக நீ ஏன் ஆர்ப்பாட்டம் இல்ல? மேல்பாதிக்கு எதிராக மற்ற கட்சிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, நம்மளாமே கலந்துருக்கோம் அதுல, மேல்பாதி மேல்பாதி பிரச்சனையில. அப்ப நீ ஏன் போடல? எங்கேயாவது ஒரு கோவிலுடைய போராட்டத்துக்கு தடுக்கிற அந்த ஆதிக்க சாதனருக்கு எதிராக, அல்லது கருவறைக்குள்ள வரக்கூடாதரா அப்படின்னு சொல்ற அந்த பார்ப்பனியத்துக்கு எதிராக, அவங்களுக்கு எதிராக எங்கேயாவது ஒரு இடத்துல ஆர்ப்பாட்டம் போராட்டம், அவங்களை எதிர்த்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இதில் வள்ளுவர் கூட்டத்தில் ஒரு மீட்டிங் என்னைக்காவது நீ போட்டிருப்பியா? என்னைக்காவது பேசியிருப்பியா? அதை குறித்து ஒரு பேரணி என்னைக்காவது நடத்திருப்பியா? ஒண்ணுமே நடத்தல. இப்ப இதுல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டும் இருக்குது. ஆமா, இது புது ஒரு வியூவை தர ரொம்ப இருப்பேன். இப்ப இந்த சண்டாளன் என்கிற சாதியினுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லுது. இது பட்டியல் சமூகத்தினுடைய பெயர்னு தெரியாது, தெரியாது ஐயா உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு மன்னிச்சிருங்கன்னு சொன்னதுனால சரி தொலைஞ்சு போ நாயே அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விட்டுருக்கு. ஆனா தொடர்ந்து இவன் சொல்லும் பொழுது அப்ப கோர்ட் ஒன்னு சொல்லுது, அதை மீறான் அப்படின்னாக்கா இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இது. கோர்ட்டு சொன்னது தெரியாதுங்கிறது வேற, ஐயா நான் நேற்று தாங்க புலகத்துலேருந்து மேலேருந்து குதிச்சு வந்தேன், அல்லது பூமியை புலத்து நேற்று தான் மேலே வந்தேனாக்கா அது வேற. ஆனால் இங்கேயே தான் இருக்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறோம், கட்சியில் உள்ள மாநில நிர்வாகி இந்த இதே தவறு செஞ்சு
நீதிமன்றத்துக்கும் அதுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். நீதிமன்றம் காரி துப்புது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. நீ ஏற்கனவே நீயே இந்த தவறை பண்ணிட்டு ஒரு தடவை மன்னிப்பும் கேட்டிருக்க, திரும்ப திரும்ப அதை செய்யும் பொழுது உனக்கு பின்னாடி வந்து ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு அறிவில்லாத ஒரு தற்கொலை கூட்டம், ஒரு அற்பர் கூட்டம் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு நான் ஈஸியாக கலவரத்தை மூட்டுவேன் அல்லது பிரச்சனைகளை பண்ணுவேன். எனக்கு ஒன்றுனாக்கா என் தம்பிகள் ஆகிய அன்பு உறவுகளேன்னு போட்டோம்னாக்கா ஒரு 200 ரூபாய் வந்து நிற்பாங்க, அதனால் அதை ஸ்தம்பிக்க வச்சிருவேன். எனக்கு வந்து பீரோக்ரஸியில் சில ஏடிஜிபியோட பழக்கம் இருக்குது, சில எஸ்பிகளுடைய பழக்கம் இருக்குது, நம்ம தடாரணம் வந்துடணும், இல்லைனாக்கா ஜெயிலர்களுடைய பழக்கம் இருக்குது, அதனால் உள்ள போனாலும் பிரச்சனை இல்லை, என்னை வந்து ராஜ மரியாதையோட பேலண்டன்ஸ் வாங்கி கொடுத்து என்னை கவனிச்சுப்பாங்க அப்படிங்கிற திமிரில் பேசுகிறது. இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். இது எல்லாம் இந்த ப்ரிவிலேஜ் எல்லாம் பெரியவருக்கு மட்டும்தான், எல்லாருக்கும் அது கிடைக்காது. அதனால் அப்போ இது கோர்ட்டு சொல்லியும் இந்த பட்டியல் சமூக ஆணையம் ஒரு ஜிஓ ஒன்றை பிறப்பிச்சுமே பத்திரிகை செய்தி எல்லாத்துக்குமே வந்துருச்சுது. அப்போ அப்படி பிறப்பிச்சதுக்கு அப்புறமும் அவன் செய்வான்னாக்கா இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு. அப்போ இந்த அரசாங்கத்தை மதிக்கலை, இந்த அரசு அப்படிங்கிற இந்த மிஷினை மதிக்கலை, நீதிமன்றத்தை மதிக்கலை, நீதிபதியை மதிக்கலை, நீதித்துறையை ஒட்டு மொத்தமாக நீ மதிக்கலை, இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். அதனால் யாராவது வந்து வழக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உட்காரக்கூடாது. சுமோட்டாவாக இந்த பைத்தியத்துக்கு மேலே உள்ளே போடணும். ஏன்னா ஊருக்குள்ள கலவரத்தை பண்றது வன்முறை பண்றதுக்கான முயற்சி இறங்கிட்டு இருக்குது. எப்படி இவர் உடன்பிறப்பு கொக்கைன் சங்கரை பிடிச்சி சுமோட்டோவை உள்ள போட்டீங்களோ அதே மாதிரி இந்த பிசியும் பார்த்துக்கோங்க. இந்த பிசியும் சுமோட்டோவை பிடிச்சி உள்ள போகணும். இந்த பைத்தியம் வெளில தெரிஞ்சதுனாக்கா ஒரு சாதி கலவரத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தாம இருக்காது. இது ஏதோ ஒரு ரெண்டு சாதிக்கலவரத்தில் கண்டிப்பாக ஒரு சண்டையை மூட்டும். அதனால தொடர்ந்து இந்த மாதிரி வேலை பண்றதுனால சுமோட்டோவா பிடிச்சி இந்த பைத்தியத்தை உள்ள போடுமாறு நீதிமன்றத்தை நீதித்துறையை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக எங்களது அண்ணன் பா ரஞ்சித் அவர்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி இங்கே எழுப்ப விரும்புகிறேன். இதுலையா? ஆமாம், இந்த மாதிரி இல்லை. எஸ் கேளுங்க. டெஃபினெட்லி. இப்போ பா ரஞ்சித் அவர்கள் இப்படி ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த தொடர்ந்து இழிவுபடுத்துது அந்த கட்சி, அந்த மாமா பையன் மாநில நிர்வாகி அவன் இழிவுபடுத்துகிறான், தொடர்ந்து இழிவுபடுத்துகிறான். கோபாசே வேற. ஆமாம், கோபாசே. இப்போ இவன் தலைமை, யார் இந்த தற்கொலை தலைமை, இவனும் தொடர்ந்து அந்த பாட்டை பாட இந்த குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்தினா அது குறிப்பிட்ட சமூகம் பட்டியல் சமூகங்கிறது ஏற்கனவே சொல்லியாச்சு. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு முன்னாடி இன்னும் விசிலடிச்சான் குஞ்சுகளாக இருப்பவர்கள் எல்லாருமே மாநில மாவட்ட அளவில் நிர்வாகிகள். ஆமாம், அதை அவங்க என்கரேஜ் வேற பண்ணுறாங்க இவர் பாடுறப்ப. ஆமாம், அந்த பாட்டு வேணும்னு வேற வி வாண்ட் ஒன் மோர் அப்படின்னு வேற கத்துறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அந்த பைத்தியக்கார கூட்டத்தை அவன் தயார்படுத்தி வச்சுருப்போம் பாருங்க. அப்போ ஒரு பட்டியல் சமூகத்தை தொடர்ந்து இழிவுபடுத்துறான், அதை அண்ணன் பாரஞ்சித் அவர்கள் வேடிக்கை பார்க்குறாரு. ஏன்னா பேரணி நடத்துகிறாரு, நீதி வேண்டும் பேரணின்னு சொல்லி நடத்துகிறாரு, விசிகாவை கொஷின் பண்ணுறாரு, அண்ணன் திருமா அவர்களை வந்து அவரை சொன்னதை வந்து கவுண்டர் கொடுக்குறாரு, இவ்வளோ வேலைகள் செய்கிறாருல. அப்படி செய்யும்பொழுது ஒரு பட்டியல் சமூகத்தை ஒரு நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற பேரில் ஒரு பைத்தியம் ஒரு அறபோத நாய் ஒருத்தவன் ஒரு பட்டியல் சமூகத்தை தொடர்ந்து இழிவுபடுத்திட்டு இருக்கானாக்கா அதை கண்டிக்க வேண்டிய அல்லது இதே மாதிரி ஒரு பேரணி நீங்கள் போட்டுருக்கணும்னாரா? என்ன தங்களான ப்ரமோஷனை தூய் போட்டை வந்து இது நடத்திருக்கணும்ல, அல்லது தங்களான ப்ரமோஷனை முடிச்சுட்டு வந்தால் நடத்திருக்கணும்ல, அல்லது தங்களான ப்ரமோஷன் மாதிரியாவது நடத்திருக்கணும்ல, அதை ட்வீட்டு ஒரு லெட்டர் பேடு ஏதோ ஒன்று, இல்லை நீலம் பண்பாட்டு மையத்துலேருந்து ஒரு அறிக்கை இந்த மாதிரி இந்த அறபத நாயை பிடிச்சி உள்ளே போடுறீங்களா, இல்லை அரசாங்கத்தை எதிர்த்து நான் பேரன் நடத்திட்டோம்மா, நீங்கள் இவனை எதிர்ப்பு நடத்த வேண்டாம், அரசு இந்த தமிழ்நாடு அரசை திமுகவை எதிர்த்து நீங்கள் பேரன் நடத்துங்க, அதான் உங்களுக்கு பண்ணுங்க, அதுதானே உங்களுக்கு பிடிக்கும், அதையே பண்ணுங்க, அதே பேரணியை நடத்துங்க, அதே மாதிரி நம்ம ஐயா திருமுருகன் காந்தி இருப்பார் கூப்பிட்டு வச்சு நீதி கட்சியை வச்சு கிளிக்கலன்னு கிளிங்க, அவர் மேடல வச்சுக்கிட்டு பண்ணுங்க, பெரியாரை வச்சு கிளிக்கலன்னு கிளிங்க, அவரை வச்சுக்கிட்டு அவர் அமைதியாக இருந்துட்டு கைத்தட்டலுக்காக திரும்ப அவங்கள்ட்ட நாலு பேச்சு பேசிட்டு வருவாங்க வேற விஷயம். அப்போ அதே பேரணியை போட்டு திமுக ஏன் இந்த அறபோத நாயை பிடிச்சி உள்ளே போட மாட்டேங்குது, என்ன பயம் அவங்களுக்கு திமுகவிற்கு? அப்போ பட்டியல் சமூகத்தில் உள்ள ஒடுக்கப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்களை நோக்கி ஒருத்தவன் தொடர்ந்து இழிவாக பேசிகிட்டு இருக்கானாக்க இந்த அரசு வேடிக்கை பார்க்குமா? அப்போ இந்த அரசு வந்து பட்டியல் சமூகத்தினர்களது இல்லையா? அந்த அரசு அவங்களுக்கு எதிராக செயல்படுகிறது, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு முழக்கம் கொடுங்க. எவ்வளவு பாயிண்ட்ஸ் நாமளே எடுத்து கொடுத்துருக்கோம் அந்த அரசாங்கத்துக்கு எதிராக, என்னென்ன நீங்கள் இவ்வளோ லேட் பண்ணுறீங்க, பேர் கூட வச்சாச்சு, நீங்கள் தேதியை மட்டும் குறிச்சிட்டு அந்த இடத்த புக் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு பாக்கி. அவ்வளோதான் சொன்னீங்கனாக்கா இந்நேரம் எங்கள் அக்கா ப்ளூ பண்ண தூக்கிட்டு கிளம்பிருக்கோம், நேரம் ஆகான்னு சொல்லிட்டு கிளம்பிருக்கோம் அந்த பேரணிக்கு, இந்நேரம் ரெடி ஆகிட்டு இருக்கோம் அக்கா. அப்புறம் நம்ம அண்ணன் வேற கருப்பட்டை அயன் பண்ணிருப்பாரு. உள்ளொதுக்கீடு கொடுத்தா மட்டும்தான் சமூகத்தை பிரிவுபடுத்தும், அது வந்து ஒடுக்குமுறை. இந்த மாதிரி சாதியை சொல்லி திட்டுறது, சாதி இழிவா நடத்துறதெல்லாம் வந்து அதெல்லாம் பேனா வந்து அப்ப திக்கிறோம். இல்ல இல்ல, ஏன்னாக்கா பேசினவன் வந்து இவன் இல்ல தரபோதனா இல்ல, இதையே ஒரு திமுக காரங்க பேசினாங்க போதும், ஐயோ அக்காவை பேனாவில இங்கு தீர்ற வரைக்கும் எழுதி தள்ளியிருக்கும், எழுதி தள்ளியிருக்கோம், நிம்பு தேஞ்சாலும் எழுதி தள்ளியிருக்கோம். இப்போ அண்ணன் இப்போ இங்கே ஒரு கேள்வி இருக்கும், அது என்ன நீ எதுக்கெடுத்தாலும் பாரஞ்சு தேனி கேள்வி கேட்குறேன், அவர் அங்கே நீதி கட்டி போராட்டம் நடத்தினாருங்க அதுக்காக எல்லாத்தையும் கேள்வி, ஏன் விசிக்கு அவங்க கேள்விங்களா? ஏன் அண்ணன் திரும்ப இருக்காருல, அவர் தான் அனைத்து மக்களுக்குமான தலைவர், நீதானே பேசுனேன்,
அப்போ அவர் சண்டாள சமூகத்தை சார்ந்தவர்களும் அவர் தலைவர் தானே நீ சொன்னது மாதிரி அப்போ அவர்கிட்டையும் கேள்வி கேட்க மாட்டேங்கிற அப்படிங்கிற கேள்வி நம்ம நோக்கி வரும். அதுவும் தோழர் வன்னியரசு தான் தெளிவாக கண்டிச்சுட்டாரு. ஒன்னு வன்னியரசு கண்டிச்சு ட்வீட் போட்டிருக்காப்புல. ஆனால் அந்த ட்வீட் போட்டாரு அப்படிங்கிறதுக்காகவே நான் அவங்களை ஒதுக்கிட்டு வரேன்னு அர்த்தம் கிடையாது. நான் ஏன் அவங்க ட்வீட் போடாமல் இருந்தாலுமே நம்ம விசிக்க அவங்க நோக்கி அந்த கேள்வி எழுப்ப மாட்டேன். ஏன் அப்படின்னாக்கா விசிகாவை சார்ந்த எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் அவர்களோ அல்லது நான் வன்னியரசு அவர்களோ அல்லது அந்த கட்சியில் மற்ற பொறுப்பாளர் ஆளுர் ஷானவாஸ் அவர்களோ அல்லது சங்கத்தமிழர்களோ இன்னும் மற்ற நபர்கள் இப்போ இவங்க யாராவது ஒரு பொது மேடலில் நின்றுக்கிட்டு ஒரு மக்கள் கூட்டத்தில் மேடல் நின்றுட்டு அவார்டு வாங்குற மேடலில் நின்றுக்கிட்டு இந்த தமிழ் சமூகத்துக்கான முக்கியமான தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தமிழ் சமூகத்துக்கு பயங்கரமாக அறுத்து குமிச்சு வச்சிட்டாப்ல. அவர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். அவர் தமிழ் சமூகத்துக்கு அவர் ரொம்ப அருமையான வேலையில் மாற்று கருத்துலாம் இருக்கு. ஆனாலும் அவர் தான், ஆனால் அவர் தமிழ் சமூகத்துக்கு அவர் செஞ்சு நம்ம மறுக்க முடியாது அப்படின்னு அண்ணன் திருமா அவர்களோ அண்ணன் வன்னியரசு அவர்களோ ஆளுநர் ஷானவாசோ யாரும் மேடல் ஏறி பேசல. அவங்க யாருமே மேடல் ஏறி ஓப்பனா டிக்ளேர் பண்றாங்களே, இது ஏமாற்று வேலை. ஆமா, இது தமிழ் தேசியமே கிடையாது. அது அதுவும் அண்ணன் திருமா அவர்கள் ஊமை குத்தப்பட்டு போறாப்ல போகும்போது இது சாதிய இது சாதிய தேசியம் தமிழ் தேசியம் கிடையாது. தமிழ் தேசியத்துல சாதி கிடையாது முதல்ல. அவர் இந்த ஒரே வரியிலே அவர் நான் தமிழர் கட்சி மொத்தத்தையும் உடச்சு விட்டாப்ல. ஆமா, அவ்வளவுதான் அண்ணன் பேசினது. அப்ப இவங்க யாரும் போய் நின்று சீமானுக்கு கொடை பிடிச்சிக்கிட்டு அவரை தூக்கி பிடிச்சிட்டு எங்கேயோ ஒரு மேடல அவரை புகழ்ந்து பேசிட்டு யாரும் இல்ல. நீங்க தான், நீங்க அவார்டு வாங்கும் பொழுது மேடலை ஏறி சீமானை புகழ்ந்து பேசியது நீங்க தான். மறந்திருக்கலாம், உங்களுக்காக அந்த வீடியோ திரும்ப இதோ. ஆளப்போறான் தமிழன் யாரு? ஆப்ஷன் ஏ சிம்பு, ஆப்ஷன் பி சீமான். சிம்புவிட சீமான் வந்து தமிழ் சூழலில் மிக முக்கியமான ஒரு பங்காற்றிட்டு இருக்காரு டெஃபினட்டாக வந்து. ஏன்னா இப்போ கருத்தளவில் சில முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனால் வந்து இன்றைக்கி தமிழ் சூழலில் வந்து மிக தீவிரமாக களத்தில் இறங்கி போராட்டிருக்கிற வந்து அண்ணன் சீமான் தான். அவருக்கே இது வந்து நம்ம கொடுத்துருவோம். அதனால் அந்த மேடையில் என்னென்ன பாரஞ்சித் அவர்களை பாரு பேசுனதுனால தான் அவரை நோக்கி இந்த கேள்வியில் வைக்கிறோம். நாம் தொடர்ந்து எழுப்பிக்கிட்டு தான் இருக்கோம். இது இந்த சமூகத்துக்கான பிரச்சனை, அந்த சமூகத்துக்கான பிரச்சனை எதையும் நம்ம ஒதுக்கிறது இல்லை. எல்லா சமூகத்துக்கான பிரச்சனையும் நம்ம கேள்வி எழுப்பிட்டுருக்கோம். ஒருவேளை நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது ஒரு சில இதுக்கு நம்ம கேள்வி எழுப்பாமல் போயிருக்க முடியும், அது வேணால் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் திட்டமிட்டு இதுக்கு செய்யணும் இதுக்கு செய்யக்கூடாதுங்கிற உள்நோக்கம் நமக்கு இல்லை. ஆனால் ஒருபோதும் சீமானை வந்து இவ்வாறு விசி கவசங்களை பேசினதில்லை. நீங்கள் பேசினதுனால உங்ககிட்ட அந்த கேள்வி நாங்கள் முன்வைக்கிறோம். அடுத்ததாக அதே யூடியூப் விட்டு எதிர்த்து அவர் போட்ட ஆர்ப்பாட்டத்தில் ஒரு இடத்துல அவர் சொல்கிறாப்புல இந்த மாதிரி நீ தான் ஒரு ஒரு பொம்பளையே 15 வருஷமாக அனுப்பிச்சிக்கிட்டு இருந்த, எதுவுமே நடக்கல. அதுக்கப்புறம் தான் எனக்கு கேர்ள்ஸ் ஃபாலோவர்ஸ் எனக்கு அதிகமாக வர ஆரம்பித்தாங்க. அதனால் எல்டர் பிரதராக நான் இவன்கிட்ட சொன்னேன், அது கார்த்திகிட்ட சொன்னேன். கார்த்தினா? கார்த்தி நம்ம கருகஞ்சி. அப்படி சொல்லுங்க, நீங்கள் பாட்டு ஏதோ பட்ட பேர்லாம் சொன்னால் யாருக்கு தெரியும், ஊருக்கு என்ன பேர் தெரியுமோ அந்த பேர் சொல்லுங்கள். கருகஞ்சிக்கிட்ட நான் தான் சொன்னேன், டோன்ட் வரி பி ஹாப்பி அப்படின்னு நான் தான் சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைடா, இதெல்லாம் வரும் போகும். அண்ணன் அண்ணன் பார்க்காததா, அதெல்லாம் ஈஸியாக டீல் பண்ணி நகர்த்திட்டு வந்துட்டு வெட்டி விட்டு வந்துருங்கிறேன், அத்து விட்டு வந்துருங்கிறேன் அப்படின்னு அண்ணன் கொடுத்த ஐடியாவை அவன் அப்படியே சொல்லிட்டாப்ல. நீனும் தான் பேச்சு பார்த்த 15 வருஷமா ஒரு பொம்பளை விட்டு பேச்சு பார்த்த, அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாயிடுச்சு. கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ற, நான் அப்படி போவேன் சலையே சீமண்டி சீமண்டின்னு. ஏ ஒரு சிடுமுஞ்சி நினைத்த ரொமான்ஸ் இருக்கு போல் இருக்கு அப்படின்ட்டு. அப்படிதான் என் தம்பி கார்த்திக்கு பர்சனல் அட்வைஸ் அஸ் எல்டர், யூ டோன்ட் வரி பி ஹாப்பி. இப்போ அந்த ஆடியோக்கெல்லாம் ரிலீஸ் ஆனிச்சு இல்லை, அந்த ஆடியோக்கெல்லாம் நம்ம டீகோட் பண்ணி பேசும்போது சொன்னோம் இந்த ஆடியோக்கள் அப்படி பேசியிருக்காப்புல. சீமான் தான் கரிகஞ்சியை கூப்பிட்டு டே அந்த புள்ள வேண்டாம், ஏன்னாக்கா நீ போகிற பாதைக்கு அந்த புள்ள செட் ஆகாது, அந்த பிள்ளையினுடைய சாதி வேற உன்னுடைய சாதி வேற, அதோட அந்த பிள்ளைகிட்ட வர்க்கமாக பார்த்தாலும் ஒன்றும் இல்லை, பொட்டன்ஷியல் இல்லை, பொட்டன்ஷியல் இல்லை. இப்போ நீ ஒருவேளை இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிட்டுனாக்கா கட்சிக்குள்ள உன்னை அவன் மதிப்பான், அந்த பொண்ணு என்ன சாதி அதை வச்சு தான் உன் இடம் போடுவான், அப்போ உன்னை அவனும் மதிக்க மாட்டான். அதனால் அதை வெட்டி விட்டு வந்துருப்பேன். என்னை பாரு அண்ணன் எப்படி என்ன லவ் பண்ணுற பொண்ணை கல்யாணம் பண்ணி தெரிஞ்சா, இல்லை இல்லை அப்படி பண்ணணும்னு கரெக்டாக வெட்டி விட்டு அப்புறம் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு பிள்ளைய பார்த்து ஒரு ஒரு எம்எல்ஏ ஒரு சபாநாயகர் பிள்ளை அப்படி ஒரு காசு பணம் படைச்சவங்க பிள்ளைய பார்த்து நான் எப்படி செட்டில் ஆன பார்த்தியா, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, டோன்ட் வரி பி ஹாப்பி, வெயிட் பண்ணு, அண்ணன் உனக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு செருப்பா உள்ள போட்டு வருது வெள்ளை கழட்டி விட்டுறது. அது மட்டும் தெரியல விளக்கம் இருக்கு, சாதி பார்த்து போடும் ஓட்டு ஓட்டு எனக்கு தீட்டு படத்தை பேசிட்டு கித்தா சுத்திக்கிட்டு இருந்தான் அவனை தெரியா, அவனை சொல்ற கிடைக்க மாட்டான் கிடைக்க மாட்டான். இதுல இன்னொரு ஒரு முக்கியமான மேட்டர் ஒன்று கவனிக்க வேண்டியிருக்கு. ஒரு ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்ட ஆடியோ வருது,
அவங்க வந்து ஆனால் பொதுவெளியில் அது எங்களுக்கு உள்ள சண்டை அப்படின்னா அவங்க அதை பேசலை, நம்மளும் அந்த விஷயத்தை பற்றி பேசலை. நாம் ஒருபோதும் தனிப்பட்ட விஷயத்தில் தலையிடுவதில்லை, ஆனால் நம்ம அதை பற்றி பேசலை. ஆனால் அந்த இஷ்யூ மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். என்ன மேட்டர்னா, ஒரு பெண் பாதிக்கப்பட்டதாக வர்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு கட்சியின் தலைவர்னு சொல்லப்படுறவர் பேசுகிற விஷயத்தை பாருங்கள். கிட்டத்தட்ட அந்த பெண் வந்து ஏமாற்றப்பட்டதாக அந்த ஆடியோ சொல்லுது அப்படிங்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இல்லை அபியூஸ். ஒன்று நீ பாலியல் ரீதியாக சுரண்டி இருக்கிற, இல்லை வந்து நீ ஒரு அபியூஸ் பண்ணியிருக்கிற. ஒரு அபியூஸாக ஒரு கட்சியின் தலைவர் என்னவா ட்ரீட் பண்ணுறாரு பாருங்க, அதை வந்து இது பண்ணுறாரு, நார்மலைஸ் பண்ணுறாரு. இது ஒன்றும் இல்லைடா, டோன்ட் பி ஹாப்பி, அதெல்லாம் நடக்க தான் செய்யும். அப்போ என்ன பண்ணுறாங்க, நீ ஜாலியாக இரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி பி ஹாப்பி. எனக்கா அவர் விஜயலட்சுமி அவருடைய கேஸில் இதுக்கு போனார்ல ஸ்டேஷனுக்கு, அப்போ அவங்க பொண்டாட்டியும் கூப்பிட்டு போனார், கையிலையும் கூப்பிட்டு போனார் இல்லையா. அப்போ கையில் கூப்பிட்டு போகும்பொழுது அவர் சொன்னது தானே, அவங்க பொண்டாட்டியே அவங்கள்ட்ட என்ன சொல்லணும்னா, யோ என்னையா இவெல்லாம் அவர் மூஞ்சினு இவ்வளோ போய் நீ கொள்ளையில் 1000 பொண்ணு இருக்கா, அதை விட்டு போட்டு இந்த புள்ளிக்கிட்ட போய் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி கழுத்தை பிடிச்சி இப்படி தூக்கிட்டாங்க அவங்க, புரியுதா. அப்போ என்னன்னாக்க, அவங்களுக்கு விஜயலட்சுமியை ஏன் சூஸ் பண்ணால், அதை விட பெட்டரான பிள்ளைகள்லாம், அதை விட பெட்டரான ஃபிகர்கள்லாம் அண்ணனுக்கு புரிய மாதிரி சொன்னாங்க. ஏன்னா ஒருபோதும் நம்ம அப்படி வந்து பெண்களை ஃபிகர் அப்படின்னு சொல்கிறது அல்லது ஆதரிசைஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஒருபோதும் பண்ணுறது இல்லை. அவர் அந்த ஆடியோவில் அமெரிக்கன் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொன்னார் இல்லையா, எனக்கு வருத்தமாக இருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதனால் அவருக்கு புரியணுங்கிற வகையில் சொல்கிறோம். அதனால் தயவு செஞ்சு இது யாரும் தவறு என்று கீழே கமெண்ட் டைம் சுட்டி காட்ட வேண்டாம், அவருக்கு புரியல மொழியில் சொல்கிறேன். அதனால் அவங்க சொல்லும் பொழுது இவ்வளோ ஃபிகர்ஸ் இங்கே இருக்கும் பொழுது இந்த ஃபிகரை போய் நீ கட் பண்ணிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி சொன்னதாக அவர் சொல்லியிருந்தார்ல. ஒரே ஒரு இடத்துல அவங்க என் மேலே கோபப்பட்டாங்க, குறவழியை பிடிச்சிக்கிட்டு சொல்கிறேன், இவ்வளவு பெண்கள் இருக்கிற கொள்ளையில் உனக்கு ஒரு பழகிறதுக்கு ஒரு பொம்பளை பிடிச்சிருக்க பாரு, அன்னைக்கு தான் எனக்கு. அப்போ அதே மாதிரி தான் ஒட்டுமொத்த கட்சியுமே இருக்குது. அவன் என்ன பண்ணுறான், கரிகஞ்சி ஏமாற்றிட்டான் அப்படின்னு உடம்பு நீங்கள் என்ன பண்ணு, இல்லை இல்லை அந்த ஆடியோ வந்து அந்த ஆடியோ உண்மைதான், அந்த சண்டை போனது உண்மைதான், அதுக்கப்புறம் பேசி சமரசம் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு சமரசம் ஆகிட்டாங்க, அவங்க கூடுறதும் பிரியறதும் அவங்க எடுக்கிற முடிவு அப்படின்னு நீ சொல்லியிருந்துருணும். அதை விட்டு போட்டு டோன்ட் வெரி பி ஹாப்பி, எனக்கு ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் அதிகம், விஜயலட்சுமி விஷயம் வெளில வந்ததுக்கப்புறம் தான் ஓ இவன் பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணுவான், ரொமான்ஸ்னால் என்ன, அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு ரேப் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அப்போ இவன் வந்து ஒரு கட்டுக்கணக்காத காளையாக ஒரு காண்டா மிருகமாக சரக்கை போட்டாக்கா இவன் வந்து செல்லா வைக்கிறதுக்கு வித்தவுட் பெர்மிஷன் பாஞ்சு கடித்து குதிரை வைக்கக்கூடிய ஒரு குலகார நாய் இது. காலை 8 மணிக்கே சரக்கை போட்டு போதையில் ஆஃபீஸுக்குள்ளேயே, இப்போ ஆஃபீஸுக்குள்ளே அந்த விஷயம் தான் சொல்கிறாங்க. இப்போ ஆஃபீஸுக்குள்ளே பிரபாகரன் ஃபோட்டோ மாட்டியிருக்கோம், இவன் சொல்கிற முருகன் ஃபோட்டோ மாட்டியிருக்கோம், இன்னும் இறந்து போன முத்துக்குமாரோடைய ஃபோட்டோ மாட்டியிருக்கோம், விக்னேஷோடைய ஃபோட்டோ மாட்டியிருக்கோம், அல்லது அப்போ விக்னேஷ் இறந்தாப்பிலையா இருந்தாப்பிலாம் நமக்கு தெரியல, அல்லது திலீபன் ஃபோட்டோ மாட்டியிருக்கோம், இப்படி இந்த போராளிகளுடைய ஃபோட்டோ உள்ள மாட்டியிருக்கோம். இந்த போராளிகள் ஃபோட்டோவுக்கு மத்தியிலேயே என்ன வேலையை பார்த்துருக்காங்கன்னா, அந்த பிள்ளைய வந்து விஜயலட்சுமியோட காலில் வரவழைச்சி அவங்க பாஞ்சு அந்த பிள்ளையோடைய வாழ்க்கையை கால் பண்ணியிருக்கான், பாலியல் உளறுவு செஞ்சுருக்கான், வலுக்கட்டாயமாக பண்ணியிருக்கான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இருக்குது இருக்குது அவங்க எஃப்ஐஆரில் இருக்குது. அப்போ அது மட்டும் இல்லாமல் 1 கோடி ரூபா ஆட்டையை போட்டிருக்கான், வாங்கி தின்னு ஞாபகம் கொண்டிருக்கான், இவ்வளோ குற்றச்சாட்டுகள் அவங்க அந்த எஃப்ஐஆரில் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் கம்ப்ளைண்ட்லாம் வெளில வரும்போது தான் அவங்க கட்சியில் உள்ள பெண்கள் மற்றும் வெளியில் உள்ள பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓ இவன் வந்து பயங்கரமான ஒரு ரொமான்ஸு பீஸ், ரொமான்டிக் காய், இல்லை ரொமான்டிக்காக பாரு அந்த பிள்ளையை கரெக்ட் பண்ணிருக்கானாங்க, எவ்வளோ ரொமான்ஸ் பண்ணுவான், ஹே ஹே ஷீமான், ஹே ஹே ஐயோ ஹே ஷீமான், ஹே இங்கே போகிறா ஹே ஹே அப்படின்னு சொல்லி போன வர பெண்கள்லாம் இவரை பார்த்து ரொம்ப ஹே ஷீமான் ஹே ஷீமான் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொமான்ஸாக பார்க்குறாங்களாம். தொடப்ப கட்டைக்கு ஏதோ ஒரு ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னது பட்டு குஞ்சம் கேட்குதுன்னு சொல்லுவாங்களா, தொடப்ப கட்டைக்கு பட்டு குஞ்சம் கேட்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது, அதனால என்ன கேட்குறது ஒன்றும் தவறு கிடையாது, இருந்தாலும் புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா ஊரில் உள்ள பெண்கள் இது வந்து உன்னை நீ பெருமைப்படுத்திக்கிறது இல்லை, ஊரில் உள்ள பெண்களை இழிவுபடுத்திக்கிட்டு இருக்க, இப்படியாப்பட்ட ஒரு ரேப்பிஸ்ட்டை பார்த்து ஊரில் உள்ள பெண்கள்லாம், அதாவது உன் மேலே உன் மேலே குற்றச்சாட்டு இருக்கு, இது உண்மை இல்லைன்னு மறுக்கலாம், அது வேற இல்லைங்க இப்படி அபாண்டமான குற்றச்சாட்டுங்க, இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, நீ அதை வந்து டிஃபெண்ட் பண்ணலாம், ஆனால் அந்த குற்றச்சாட்டை அப்படியே நீ ஏற்றுக்கிட்டு இப்படி இருக்கிறதுனால தான் ஊரில் உள்ள பெண்கள் என்ன எல்லாரும் என்னை பார்க்குறாங்க, சீமான் ரொமான்ஸ் பண்ணுவார், சீமான் ரொமான்ஸ் பண்ணணும்னு பார்க்கணுனாக்கா நீ ஊரில் உள்ள எல்லா பெண்களையும் இழிவுபடுத்துகிற, இதில் எல்லார் வீட்டு பெண்களும் அடங்குறாங்க, இதில் எல்லார் வீட்டு பெண்களையும் அசிங்கப்படுத்துகிறாங்க அந்த பரதேச நாய். அப்போ நம்ம என்ன பண்ணணும், எங்கேயாவது வரும்பொழுது என் வீட்டு பெண்களை ஏன்டா நீ அசிங்கப்படுத்துகிற, நீ வேணா கருமை எங்கிட்டாவது ஏதாவது ஒதுங்கி இருந்துட்டு போ, எல்லா பெண்களையும் இந்த விஷயத்தில் பார்த்துட்டு சீமான் ரொமான்ஸ் பண்ணுறாரு, சீமான் ரொமான்ஸ் பண்ணுறாருன்ட்டு அவரை வந்து ரொம்ப சீமானை லைக் பண்ணுறாங்க, பெண் போலயர்ஸ் அதிகமாகறாங்க அப்படின்னா அப்போ எல்லாருக்கும் அவனுக்கு எதுவும் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு மானா வெக்கம் சூடு சொரணம் இருக்குல்ல. அப்போ ஊருக்குள்ளே வரும்பொழுது அண்ணனுக்கு தக்க மரியாதையை நீங்கள் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ ஊருக்கு கட்சிக்குள்ளே இருக்கிற பெண்கள் இருக்காங்கல்ல, இப்போ அவங்க யோசிச்சு பார்க்கணும், வெளியில் உள்ள பெண்களே இவருடைய இவர் வந்து இப்படியாப்பட்ட நபர் ரொமான்ஸுன்னு சொல்லிட்டு மயங்குறாங்கன்னு வெளியில் பேசுகிறோன்னா
அப்போ கட்சிக்குள்ளே உள்ள பெண்கள், அந்த கட்சிக்குள்ளே உள்ள பெண்கள் வெளியில் போகும்பொழுது பக்கத்து வீட்டுக்காரங்க எடுத்துக்கூடாது பார்க்கும்பொழுது இப்படியா போட்ட ஒரு அயோக்கிய நாயனுடைய கட்சியில் இந்த பொண்ணு இருக்குனாக்கா அதை வந்து ரொமான்ஸ் பண்ணுறாங்கன்னு வேறு இவர் சொல்கிறாருனாக்கா அப்போ கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே இதெல்லாம் பண்ணுவாங்க போல் இருக்கு. இப்படி ஒரு ரேப்பிஸ்ட் ஒருத்தவன் அவன் இல்லைன்னு மறுக்கலை இது வரைக்கும், அப்படி இருக்கும்பொழுது இதை இந்த பெண்களை வந்து இதை கொண்டாடுறாங்க இவனை அப்படின்னாக்கா அப்படின்னு சொல்லி பக்கத்து வீடு எடுத்து வீட்டில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? இதுக்கு சவுக்கு சொன்னதுக்கு என்ன பெரிய வித்தியாசம், என்ன பெரிய வித்தியாசம்? இப்போ இது மட்டும் இல்லாமல் சீமான் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துங்க, மனுவில் பெண்களை பற்றி சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட் எடுத்துங்க, பெண்கள் சபலப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க அதனால அவங்களாம் தனியாக விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தானே மனுவில் இருக்கு, ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கு. அப்போ யாரோட குரலாக ஒழிக்கிறான் இவன்? பிஜேபியினுடைய குரலாக, ஆர்எஸ்எஸ் குரலாக, மனு தர்மத்தினுடைய குரலாக, சனாதனத்தினுடைய குரலாக வாழுகின்ற மனுவாக இருக்கிறார், வாழும் மனு. அடுத்ததாக அக்கா பிசிறு அவர்களை, அவர் பேசியது உண்மைதான் என்று ஒப்புக்கொண்டு விட்டார். இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம். ஏன்னா அண்ணன் மொத்தத்துக்கும் பெரியவர் வந்து அண்ணன் சொல்லக்கூடாது, பெரியவர் வந்து வாக்கு மூலமா இந்த இடத்துல தான் கொடுக்குறாரு. அதாவது அந்த ஆடியோக்கள் எதுவுமே ஏஐ செய்யப்பட்ட ஆடியோக்கள் இல்லை, டப்பிங் செய்யப்பட்ட ஆடியோக்கள் இல்ல. அண்ணன் வாயை திறக்கும் போது ஆரோ டப்பிங் கொடுத்துருக்கிறார்கள் சொல்லக்கூடிய ஆடியோக்கள் அல்ல. எனக்கு இவரை நினைச்சாலும் கூட இல்லை, இந்த ஆன்லைன்ல ஒரு வாரமா உருண்டு கிடந்தானுங்களே, எங்க இருந்தோ ஏதோ எக்ஸ்போக்கு போன வீடியோ எல்லாம் எடுத்து போட்டு இங்க பாத்தீங்களா ஸ்டாலின் வாய்ஸ் இப்படி உருவாக்கி இருக்கிறாங்க, இவங்க கனிமொழி வாய்ஸ் உருவாக்கி இருக்கிறாங்க, எடப்பாடியார் வாய்ஸ் உருவாக்கி இருக்காங்கன்னு என்னென்னமோ உருண்டு பார்த்தானு. அப்படி உழைப்பெல்லாம் பாலா போச்சுடா, அத்தா கொடுத்த பாலெல்லாம் ரத்தமா போச்சுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாரமா உருண்டு பண்றது. அண்ணா ஒரு யூடியூப் போட்டு ஆர்ப்பாட்டத்தை போட்டுல ஒரே ஆமாட்டா நல்லா பேசினேன் அப்படின்னு பொதுமேடையே வந்து ஆமாம் அந்த கெட்ட வார்த்தைகளை பேசியது நான் தான், பிசுறு மசுறு உசுறு அந்த பிகரு அவரை பேலன்டைன்ஸ், அப்புறம் வந்து இவரு அந்த சிவசங்கரனா அவரை வந்து தேவனாமோனே கூணாமோனே அப்படின்னு பேசினது, அப்புறம் தொடத்தண்டிக்கு இருப்பாள் அப்படின்னு சொல்லி பேசி பேசினது, கேப்டன் சரண்ட வந்து டீலிங் போட்டு டீலிங் போட்டது, இப்படி எல்லாத்தையுமே பேச நான் தான் ஆமா நான் ஒரு புரோக்கர் தான், நான் ஒரு புரோக்கர் தான், இப்போ என்ன போகணும் புரோக்கர் சொல்ல என்ன ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக கேட்டாப்புல. அப்போ அதில் இன்னொரு வார்த்தை சொல்கிறேன், என்ன காளிய மேம்ல திடீர்னு உனக்கு ஏதோ இது வந்து புத்துக்கிட்டு போகிறேன், அவள் வந்து மயிலாடுதுறையில் நிற்கும் பொழுது அவளுக்கு போய் பிரச்சாரம் பண்ண வேண்டியது அப்படின்னு அவர் சொல்கிறாப்புல. யாரை கேட்குறாரு? யாரை பிசுரா வந்து கேட்குறாப்புல, அவ இவன்னு கேட்குறாப்புல. ஒரு மேடையில் ஒரு கேண்டிடேட் அவங்க ஏற்கனவே பலமுறையாக இதில் நின்று பலமுறையும் வந்து டெபாசிட் வாங்காமல் தோத்தவங்கன்றது வேறு விஷயம் பிசுறு, ஆனால் இப்படி பலமுறை நின்றுருக்காங்கல்ல ஒருத்தவங்க ஒரு கட்சியில் அடுத்த முகமாக வளர்ந்து வர்றாங்கல்ல, அவங்க அப்படி கையை தூக்கி நிற்கும் போதெல்லாம் 2 நிமிஷத்துக்கு ஆற வாரம் குறையாமல் இருந்துச்சு, அப்போ அவ்வளோ கூட்டத்தை திரட்டி வச்சுருக்காங்கல்ல அவங்க. இப்போ அப்படியாப்பட்ட நபரை வந்து பிசுறு கொசுறு மசுறுன்னு பேசினது இல்லாமல் அவ இவன்னு பேசுகிறாப்புல. ஏன்னா கொள்கை வந்து தப்பாக இருக்கலாம், தேவையில்லாத கொள்கையாக இருக்கலாம், அதெல்லாம் வேற, ஆனால் உழைச்சிருக்காங்கிறதுலாம் மாற்று கருத்தில், அவ்வளோ பேர்த்த கன்வின்ஸ் பண்ணி ஏமாற்றிருக்கிறாங்க அதுக்கு ஒரு உழைப்பை போட்டுருக்காங்கிறதுக்கு மாற்று கருத்தில். அப்போ அவங்கள வந்து பொதுமேடையில் அவள் இவள் அப்படின்னு சொல்லி பேசுறது எப்படி மரியாதையாக இருக்கும்? அப்போ கட்சியில் உள்ள எல்லாரையும் வாடி போடி இங்கே உட்காரி எழுந்துடுறி அதை எடுத்துட்டு வாடி இதை கொண்டு வாடி போடி மசுறு போடி பிசுறு போடி கொசுறு வாடி மசுறு, அப்போ உள்ளுக்குள்ள கட்சிக்குள்ள இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ கட்சியில் உள்ள ஆண்களை வந்து கூணாமோனே தேவனாமோனே இங்கே வாடா அங்கே தாங்க மாலை அப்படின்னு சொல்றது, அப்போ இது அவர் சொன்னதை டபுள் கோட் டபுள் கோட் பண்ணி சொன்னேன், என்னுடைய வார்த்தைகள் அல்ல, நான் அன்னைக்கே வந்து இந்த வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு கோட்டைசாமி அதில் தெளிவாக சொல்றாப்ல, ஓத்தாங்க மாலை நான் பேசியிருக்கேன் அப்படின்னு அவரே சொல்றாப்ல, ஃபோன் கூட தான் திட்டிருக்கேன் கேட்குறியா அப்படின்னு அவர் சொல்றாரு. அது அது ஒருபடி மேலே போய் அதை பிளே பண்ணி காமிச்சிருந்தான்னு வச்சுங்க தம்பிகளாக அதுக்கப்புறம் நிசப்தமாக இருப்பானு. அவர் ஏன் பிளே பண்ணிக்காங்க? நாங்கள் காமிக்கணுமா? அண்ணனோட வீடியோ பாக்குறியா? அண்ணனோட வீடியோ ஒண்ணு இருக்கு, கேமரா ஆஃப் பண்ணுங்க போட்டு. அனிமல் செக்ஸ் பாக்குறது உனக்கு அவ்வளவு ஆர்வமா? காளியம்மாள கலை குறித்து பேசுனது ஆமா அப்படிதான் பேசுவேன் அவள் இவள் என்று சொன்னது இன்னும் கூட பேசுவேன் ஆமா அப்படின்னு சொன்ன அந்த அமுத காலம் இது திடீர்னு வெண்ணமைய வெண்ணைகளுக்கு காளியம்மா மேல அப்படியே பாசம், ஏன்டா புடுங்கிகளை அவ போட்டிட்டால மயிலாடுதுறையில போய் நின்று இந்த எழுதி காளியம்மா காளியம்மான்னு வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானே. ஏய் நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா, அது உனக்கு என்ன மசுருக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை?
அடுத்ததாக அந்த தற்கொலை சீமான் நேரடியாக நம்மளை தாக்கி அந்த ஒட்டுமொத்த ஆர்ப்பாட்டமே திமுகலாம் இல்லை, நான் ஒட்டுமொத்த ஆர்ப்பாட்டம் யூடியூப் செய்தா போட்டுருக்கேன்டா அப்படின்னு அந்த உளறி கொட்டிய உண்மையை சொல்றவங்கள ஒன்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுங்க, உண்மை உண்மையை சொல்றவங்கள கடவுளுக்கு சமம், கடவுளுக்கு சமானம், தெய்வத்துக்கு சமம், தெய்வத்துக்கு சமானம் சொல்லுவாங்க. இனிமே உண்மையை சொல்றவங்கள சீமானுக்கு சமானம்னு சொல்லணும். அந்த அளவுக்கு அவ்வளவு பெரிய மீட்டிங்கு, நீ யோசிச்சு பாரு, 100,000 செலவாயிருக்கும். பூரா மக்களும் வந்து வேலையை விட்டு அவன் வண்டி ஆட்டோ அது இன்னும் பிடிச்சிக்கிட்டு கொடிமரம் கட்டணும், அது பட்டணும், போஸ்ட் ஓட்டணும், இதை உட்காந்து ஷேர் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும், அவனே லைக் பண்ணி அவனே பத்திரிகையிலேருந்து ஷேர் பண்ணி அதிகமாக நம்பர் சொன்னே காமிக்கணும், பிரஸ் மீடியாலாம் வேறு வருவாங்க, அது வேற இருக்கு. அப்புறம் அண்ணனுக்கு அதுக்கு முன்னாடி 4 ரவுண்டு ஊற்றி அனுப்பணும், அதுக்கு ரெமி மாற்றணும், பேலன்டென்ஸ் ஒருத்தன் வாங்கிட்டு வந்து ஏகப்பட்ட செலவு, சரக்கு செலவு. ஆமாம், வர வழியில் எங்கேயா ஹோட்டலில் தான் இருப்பேன்னு சொன்னார்னா அதுக்கு ஒரு செலவு, அதுக்கு ஒரு செலவு. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஆடியோ செலவு, எக்கச்சக்கமான செலவு இருக்குல்ல, ஒட்டுமொத்த செலவு. ஏன்டா ஒரு ஒரு வீடியோ உட்காந்து நான் ஒரு கேமரா வச்சுட்டு வீடியோ போட்டதுக்கு இத்தனை 100,000 செலவு பண்ணி எதிர்த்து ஏற்பாட்டம் போட்டதுக்கு உண்மையிலே யூடியூப் விட்டஸ் வந்து பெருமை கொடுக்குறோம். இத்தனை வருஷம் ஒரு வேலையை பார்த்துருக்கோன்னு. சரி, அவர் நம்மளை எதிர்த்து என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறதுக்கான வீடியோ இதோ. ராகுல் ஏதாவது கேள்வி கேளுங்களேன், மோடிக்கு ஆதரவாக பேசுகிறார். ராகுல் காந்தி வயநாட்டுக்கு வந்தாரு, ஏன் வந்து தூத்துக்குடிக்கு வரல அப்படின்னு சீமான் வந்து கொஸ்டின் பண்ணி கேள்வி. ஆமாம், தீரன் சின்னமலைன்னு நினைக்கிறேன் அவருடைய வீரவணக்க கூட்டத்தில் அவர் இந்த கேள்வி எழுப்புறாப்பில். அந்த கேள்வி எழுப்புறோடனே அந்த கார்டு வைரல் ஆகுது, அந்த வீடியோ கட்டும் வைரல் ஆகுது, அதை வச்சு அன்னைக்கு நைட் ஒன் நைட்டாக வச்சு கழுத்தா மட்டும் நாலு மிதிமிச்சது நாம மட்டும்தான். நம்ம தெரிஞ்ச அந்த பார்வையில் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கேள்வி எடுத்துட்டு வேற யாருமே அதை கொஸ்டின் பண்ணலை அவரை. இப்போ வரைக்கும் நம்ம ஷூட் பண்ணுற இப்போ வரைக்கும் யாரும் பண்ணல, நாம மட்டும்தான் அந்த வீடியோ போட்டு தான். அந்த தம்ப்நெயில் கூட உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், ஃபுல் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், பின்னாடியும் அந்த தம்ப்நெயில் உங்களுக்கு பார்த்துங்க. வாய்ப்பு போகிற அந்த வீடியோவும் போய் பார்த்து, அந்த வீடியோ லிங்க்கையும் கண்டிப்பாக நான் மறந்துடுறேன் கீழே போடுறதுக்கு. நீங்களாக போய் தேடி கண்டுபிடிச்சி அதை பார்த்துங்க அந்த வீடியோவை. அதில் அந்த கொஸ்டினை எழுப்பினது நாம தான். அதான் அண்ணன் போன பக்கத்தில் மறந்து போய் ஐயோ யூடியூப் போட்டுக்கிறதா அந்த ஆர்ப்பாட்டங்கிறத தெரியாமல் நடத்திக்கிட்டு இருந்தமே இந்த இடத்துல உலகம் வளர்ந்தது தான் அந்த இடம். நம்ம பேர் ராகுல கேள்வி கேட்டால் அப்போ மோடிக்கு ஆதரவான ஒருத்தவங்க கேட்குறான், அது யார் கேட்குறான், நீங்கள் ஏன் என் பேர் சொன்ன உனக்கு என்ன பயம், ஏன் ராஜா பயம், ஏன் பயங்கிற நான் உனக்கு யாரோ ஊர்ல போய் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, என்னை பார்த்து ஏன் பயங்கர நான் சொல்றேன், வா என்னைய கைது பண்ணு, என்னைய கைது பண்ணு, என்னைய கைது பண்ணியா, நான் தான் கேட்டது என்ன பண்ண போற, நீ என்னத்த புடுங்க போற, நீ என்ன பெரிய மசுர நீ அப்படின்னு அவரை மாதிரி நாமளும் பேச முடியும். ஏன்னா அவருக்கு அறிவு இல்லை, மூளை இல்லை, எதுவுமே இல்லைங்கிறது வேற விஷயம். அதற்காக நாமளும் அதே மாதிரி பேசக்கூடாது. யூடியூப் ஒருபோதும் செய்வதில்லை. அண்ணனுக்கு அறிவு இல்லை, ஞானம் இருக்கு. இது ஏன் இவ்வளோ லேட்டாக இந்த பிட்ட போடுற, அது கட் பண்ணதுக்கப்புறம் தான் கேமராமேன் இந்த பஞ்ச சொன்னாப்ல ஐடியா ஐடியா பார்த்தா கொடுத்தே இருக்கு. அது இவ்வளோ லேட்டாக போட்டால் ஒர்க் அவுட் ஆகாதா, அந்த நிமிஷத்துலேயே போடணும். ஓகே, போ போ சரி பண்ணி போகல. இப்போ அந்த வீடியோ அவர் அவர் பேசுகிற அந்த வீடியோவில் அது ஆர்ப்பாட்டம்னு சொல்ல முடியாது, ஒரு ரிப்ளை வீடியோ போட்டிருக்கோம். ஏட்டா முண்டா பரிமாற்று தண்டா, இது எங்கேயோ ஒரு ஸ்டுடியோவில் உட்காந்து அண்ணா நகர் போனாங்க, சாட்டை ஸ்டுடியோவில் உட்காந்து ஒரு 1 ஹவர் க்ரீன் மேட்ல உட்காந்து ஷூட் பண்ணி போட்டாங்க, அவனுக்கு அந்த ரெவன்யூவாவது போயிருக்கும், அந்த ரெவன்யூல ஷேர் ஆக வாங்கியிருக்கலாம். இல்ல அதுல ஒரு அவன்கிட்ட பேலன்டைன்ஸ் ரவி மாட்டேன்னா இருக்கும், வரும்போது ரெண்டு புள்ள பிடிச்சி உள்ளே கொண்டு வந்துருக்கலாம். என்ன அதுல ஒரு பயமும் இருக்கு, ஸ்டுடியோன்னு இருந்தா ஜன்னல் இருக்கும்ல, ஜன்னல் இருந்தா ஜன்னல் ஸ்கிரீன் இருக்கும்ல, நம்ம வீடியோ போட்டு பார்த்துட்டு வரிக்கு வரி ரிபட்டல் எழுதுறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பாவம் ஏதாவது விண்டோஸ் எடுத்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் தூங்க மாட்டேங்க போகிற ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், டாப் அபியூஸ் விண்டோஸ் ஸ்கிரீன்ஸ் யாரும் ஒரு அப்புறமே குஸ்கா மேன் மாதிரி இறங்கிட்டு போகலாம் ரொம்ப போயிடும். இல்லை வேலை இப்படி இருக்கும், ஏன்னா அப்படி அந்த பையன் பண்ணதுக்குள்ள கைது பண்ணாங்களே தவறுனு சொல்லிட்டு இவரு டக்குனா, இது நல்ல ஐடியா இருக்கு, தம்பிக்கு கருத்துரிமை கேட்டவர் வீடியோ போட்டிருக்காப்ல, டக்குனு விண்டோ ஸ்கிரீன் எடுத்துட்டு நீ அவனை தான் கைது பண்ணுவ, நான் இப்போ தூக்க மாட்டேன், கைது பண்ணு, நான் தூக்க மாட்டேன், என்ன கைது பண்ணு, அண்ணா இந்த போட்டோ நீ இறங்கி, இந்த போட்டோ நான் ஆதரிக்கிறேன், இதை நான் ஆதரிக்கிறேன், விண்டோ ஸ்கிரீன் செலவு என்னோடது, அறுவாத விண்டோ ஸ்கிரீன் நான் வாங்கி தரேன், நான் வாங்கி தரேன், நல்ல ஸ்கிரீனா, நல்ல ஸ்கிரீனா, எனக்கு நான் என்ன சொல்கிறாங்க, தற்கொலை நம்ம ஒருபோதும் ஆதரிப்பது இல்லை, அது தவறு, அது முழுக்க முழுக்க தவறு, யார் செஞ்சாலுமே அது கான்ஸ்டியூஷனாகவும் அது தவறு, பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. ஆனால் இதை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக அண்ணன் வந்து கையில் எடுத்து இந்த தற்கொலைக்கு எதிரான ஒரு போராட்டமாக இப்போ வந்து அரசாங்கத்தை நோக்கின ஒரு கேள்வியாக அவர் முன் வைக்கலாம் இல்லையா. இதை இது தடுக்கிறதுக்கு என்ன நீங்கள் வழி சொல்கிறீங்க, அதை சொல்லுங்கள், உடனே கையை உள்ளே போடுறீங்க, எல்லா விஷயம் தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன வழிமுறை வச்சுருக்கீங்க, எல்லா விஷயத்துக்கும் ஒரு மாற்று சிந்தனை மாற்று அரசியல்னு ஒன்று பண்ணுவார்ல, இதுக்கு ஒரு மாற்று திட்டமா அண்ணன், இது மாற்று திட்டம் இல்லை, இது மாற்று திட்டமா,
ஒரே மாட்டு ஒரே மாட்டு. அதனால இந்த மாட்டுக்கு தான் அண்ணா வந்து கண்டிப்பா அவனை மட்டும் தான் கைது பண்ணுவியா? என்னை கைது பண்ணு, நான் அப்ப தற்கொலை பண்ணி கைது பண்ண பாப்போம். சாட்டிக்கு இதே டர்ன் எடுத்தாரு அவமான, நான் பாடுறேன் இன்னும். அதே மாதிரி அண்ணா வந்து குஸ்காமனுக்கு ஆதரவாக அவன் செஞ்சதே பண்ணி அண்ணன் என்னை கைது செய்ய சொல்லிட்டு சொல்லுவாரு எதிர்பார்க்கிறோம். அண்ணன் கண்டிப்பா செய்வாருப்பா. என்ன வீடியோ பாக்குறாருல அப்படின்னா அண்ணா அடுத்த ரிப்ளை வீடியோ போடுங்க. அதெல்லாம் அந்த உடனே ஒரு வீடியோவில் அவனு சொல்லியிருக்காப்ல, போற பக்கத்துல இங்கேருந்து ஒரு 40 உப்பு மூட்டை அனுப்பி அனுப்பிச்சு வச்சிருக்கீங்கல்ல பார்லிமெண்ட்டுக்குன்னு சொல்றாப்ல, 40க்கு 40 பிஜேபியை அடிச்சு குனிய வச்சு கும்மி அடிச்சுங்கன்னு அனுப்பிச்சிருக்கோம். யாராக இருந்தாலுமே அதை பாராட்டிட்டு தான் அடுத்த இடத்துக்கு போவாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே வாஷ் அவுட் பண்ணி அனுப்புனது தமிழ்நாடு பாண்டிச்சேரி, இங்கே மட்டும்தான் வாஷ் அவுட் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். அப்போ இது எவ்வளோ பெரிய பாராட்டத்தில் ஒரு விஷயம். இது பிஜேபியை வந்து அடித்து வெளுத்து விட்டுருக்கோம், துவைச்சு அனுப்பிச்சிருக்கோம். அண்ணாமலை சீட்டு காலியாக போகுது, வானதிக்கு அந்த இடத்துக்கு வரப்போகுது, வானதியாக நைனாரான் இருக்குது, அண்ணாமலை போஸ்ட் காலி, போய் எழுதி கொடுத்துட்டாப்ல ரிசைன் லெட்டரை வச்சுருக்காங்க, சரியான நேரத்தில் தூக்கி போஸ்ட் பண்ணுவாங்க. அவர் ஃப்ளைட் டிக்கெட் எப்போ வாங்கினாரோ லண்டனுக்கு, அதே அன்னைக்கே தெரிஞ்சது. சரி, அவர் காலி இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு நின்று அவ்வளோ ஃபைட் பண்ணி பிஜேபி பண்ணிட்டு 40 சீட் ஜெயிக்கிறத நீ பாராட்டணும்ல. ஏனென்றால் நீ பிஜேபி எதிர்ப்பவனாக இருந்தால் நீ பாராட்டிருக்கணும். அப்போ அதை பாராட்டாமல் கேன்டீனுக்கு 40 பேர் முட்டை கொண்டாதங்க என்ன போகிறீங்க அப்படின்னு சொல்கிற அதே பார்ப்பனிய டோனோட வந்து 40 உப்பு முட்டை நீ அனுப்பிச்சி வச்சுருக்கேன் இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறனாக்கா நீ எந்த அளவுக்கு பார்ப்பனியத்தினுடைய காலை நக்கி பிழைக்கக்கூடிய ஒரு நாயா ஆகிட்ட அப்படின்னு யாராவது வந்து கேட்டாக்கா கேட்கக்கூடாது. ஏன் சொல்லுங்க? தவறு தவறுலாம் இல்லை, பார்த்தாலே தெரியாது கேட்டுக்கிட்டு. பார்த்தாலே கேட்டு. ஆனால் என்ன ஒரு வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லி ஒரு டவுட் வரும். இது இது எப்படி ரெண்டு காலம் நடக்குது, இது என்னமா இருக்கும் அது? ஆனால் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு ஒரு மாதிரி சிம்பன்சி மாதிரியும் இருக்குது. இது இதில் சேர்க்கறது இதை டாக்ல சேர்க்கறதா? இதெல்லாம் உருவக்கிளி. இது இது உருவக்கிளி, மங்கி உருவக்கிளி பண்ணுறேன். ஆமாம், சிம்பன்சி. ஏன்னா அனைத்து ஊர்களும் அரசியல்டா, நம்ம சிம்பன்சியை பாடி செய்யப்பட்டு நம்ம சிம்பன்சியை பண்ணுறது தவறு. ஒருவேளை எனக்கா நம்ம தவறு செய்யக்கூடாது. ஒருவேளை செஞ்சோம்னாக்கா ப்ளூ கிராஸ்லாம் இருக்குது, அவங்கலாம் டக்குன்னு வந்துடுவாங்க. சோ மோட்டை போட்டுருவாங்க. ப்ளூ கிராஸ் வருதோ இல்லையோ ப்ளூ பெண்ணு வந்துடுவாங்க, அதனால செய்யக்கூடாது. எனக்கு இதில் ஒரு சந்தேகம் இருக்குது. என்ன வேணா எல்லா யூடியூப் வீடியோவும் பார்க்குறாப்பில் ஏன்னா தெரியுது. ஏன்னா ப்ரெஸ் மீட்டுக்கு போனாலும் யூடியூப் கட்சிக்காரன் இவர் திமுகவில் என்ன பேசுகிறாங்க, ராகுல் காந்தி என்ன பேசியிருக்காரு, மோடி என்ன பேசியிருக்காரு, இவங்க என்ன பேசியிருக்காங்க, அவங்க என்ன பேசியிருக்காங்க, எடப்பாடி பேசியிருக்காரு, அதுக்கு அறிக்கை கொடுக்கணும். அதெல்லாம் இல்லை, வாரத்துக்கு ரெண்டு படத்துக்கு போகிறாப்புல, அதுக்கு ப்ரமோஷனுக்கு அறிக்கை போடுறாப்புல. அந்த பையன் யாரு, இந்த பிரதீப் ரங்கநாதன், அவருக்கு பிறந்த நாள் உட்காந்து அறிக்கை போடுறாங்க. பிரதீப் ரங்கநாதனுக்கும் இங்கே உள்ள சமூக பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம்? பிரதீப் ரங்கநாதன் இங்கே எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காப்புல, எத்தனை போராட்டம் பண்ணியிருக்காப்புல, இல்லை சமூக போராளியா, அல்லது சமூக ஆர்வலரா, இல்லை யார் அவர் முதல்ல யாரும் அவருக்கு பிறந்த நாளுக்கு அறிக்கை, உன் கட்சி தொடங்கின நாளுக்கு அறிக்கை இல்லை, உன் கட்சி தொடங்கின நாளுக்கு கொண்டாடல, வீர வணக்கம் போல வணக்கம் எதுவும் இல்லை. பிரதீப் ரங்கநாதனுடைய அப்போ வாரத்துக்கு ரெண்டு படத்துக்கு போகிறாப்புல ரெண்டு அறிக்கையை போடுறாப்புல. அவர் நாளைக்கு ஒரு படம் எடுத்தாருன்னா 5 நாளைக்கு காலி சீட்டு வாங்கி இவருக்கு ஒரு கேரக்டர் கொடுப்பாரு, மீதி சம்பவத்துக்கெல்லாம் இது பண்ணா கிடைக்குமா காலி சீட்டு? அவருடைய டார்கெட்டை அச்சிவிடு, கேரக்டர் வாங்கிட்டாப்புல நடிச்சுட்டு இருக்காப்புல. அவரு பிசினஸ் அவரை பக்காவாக பார்க்குறாரு. நான் எந்த பாயிண்ட் சொல்லணும்னா, யூடியூப் எல்லா வீடியோவும் பாக்குறீங்க, டெல்லியில என்ன நடக்குது நம்ம வீடியோ போடுறோமா இல்லையா, நாடாளுமன்றத்தில் என்ன நடக்குதுன்னு வீடியோ எல்லாம் பாக்கவே இல்லையா? ஏன் அதெல்லாம் பார்த்துட்டே ஒரு அறிக்கை வர மாட்டேங்குது? ஒண்ணு இல்லையா, இவரு தான் சொல்றாரு பாஜக எதிர்ப்புன்னு சொல்றாருல்ல. ராகுல் காந்தி இன்னைக்கு யாரு? அவர் வந்து எதிர்கட்சி தலைவர். அவர் பேசுறப்ப மைக் ஆஃப் பண்றாங்க. அவரோட ஜாதி என்னன்னு அப்பட்டமா கேக்குறாங்க. இவரு தான் ஜாதி ஓட்டு போ, அவர் தான் சொல்றாப்ல பேருக்கு மட்டும் ஜாதி பேர் போடுங்கிறாப்ல அவர் போட மாட்டேங்கிற ராகுல். அதனால வந்து கேட்க மாட்டீங்களா? நீங்க சொல்லணும்ல. ஏன்னா மீதிக்கெல்லாம் வந்து மூக்கு சுத்திட்டு எங்களுக்கு வந்து கருத்து முரண்பாடு உண்டு, ஆனா நாங்க அவங்களுக்கு எதிராக இல்லை அப்படின்னு. அப்ப காங்கிரஸ் வந்து எங்க இனத்தை வந்து கொண்டுச்சு, ஆனா அவருக்கு வந்து ஜனநாயக முறைப்படி அவருக்கு வந்து பேசுறதுக்கு உரிமை கொடுக்கணும். பேச மாட்டேங்கிறாரு. ஒரு RSS காரன் மாரிதாஸ் அவனுடைய கருத்துரிமை வேணுங்கிற ஒரு ஒரு அதிமுகவினுள்ள உள்ள ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு கிஷோர் கேசாமி, அவருக்கு கருத்துரிமை வேணுங்கிற கல்யாணராமன் அப்படிங்கிற நபரை வந்து ஆபாச குடன் அவருக்கு கருத்துரிமை வேணுங்கிற அவரும் RSS காரர். ஆமாம், அவர் RSS காரர், அவருக்கு கருத்துரிமை வேணுங்கிற. சரி, காங்கிரஸில் இருக்கிற ஒருத்தவனுக்கு கருத்துரிமை வேணுனாக்கா அவருக்கு மட்டும் கூடாது, RSS கூட கருத்துரிமை கொடுக்கலாம் கொடுக்கலாம், ஆனால் காங்கிரஸ்காரன்னு கொடுக்கக்கூடாது. அப்போ இவர் என்ன சொல்லுவாருன்னா, 40 பேரும் இங்கேருந்து போனவங்க உப்பு மூட்டை, 40 உப்பு மூட்டையை இங்கேருந்து அனுப்பிச்சி வச்சிருக்கீங்க, அந்த உப்பு மூட்டை அங்கேருந்து போனோடனே வண்டியில் இறக்கி வைப்பாங்களாம் பார்லிமெண்ட்டில், திரும்ப அந்த உப்பு மூட்டை அப்படியே தூக்கி வச்சு அனுப்பிச்சிருவாங்களாம். இந்த 40 உப்பு மூட்டைன்னு அவர் சொல்கிறது தமிழச்சி தங்க பாண்டியன் அவர்களையும் சேர்த்து தான் சொல்கிறாப்புல. ஏன் அவங்களும் மட்டும் ஸ்பெசிஃபிக் பண்ணி சொல்லுங்க. தமிழச்சி தங்க பாண்டியன் அவர்கள் தான் சீமாடு இங்கே வீடு கிடைக்காத பொழுது அவர் தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணி எனக்கான வீட்டை வாங்கி கொடுத்தார் என்று கலைஞர் அவர்களை சண்டாளன் என்று அந்த பட்டியல் சமூகத்தின் பிறகு சொல்லி அந்த பட்டியல் சமூகத்தை இழிவுபடுத்தினது, கலைஞர் அவர்களை இழிவுபடுத்தினது,
கலைஞர் வந்து ரொம்ப கொச்சையாக பேசி இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த பாட்டை பாடிக்கொண்டிருக்கிற அந்த சீமானுக்கான வீட்டை தமிழிச்ச தங்கப்பாண்டியன் தான் வாங்கி கொடுத்தாரு கொடுத்தாங்க அப்படிங்கிறத அவரே பப்ளிக்கில் சொல்லியிருக்காரு. ஆமாம், அப்போ தனிப்பட்ட முறையில் பழக்கம் இருக்கும் வாங்கி கொடுத்துருப்பாங்க நமக்கு புரியுது இது. அப்போ அந்த செயலை செய்யும் பொழுது 40 உப்பு முட்டைன்னு சொல்கிறதுல அவங்களும் இருக்காங்கன்னு தெரியும்ல, அப்போ 39 ஒன்று சேர்த்துட்டு அக்கா தமிழிச்சு தங்க மாட்டையை மட்டும் வந்து அவங்க மட்டும் நல்லா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஏன் சொல்ல வரல? அப்படி இல்லைனாக்கா 40 ஒருத்தவங்களா இருக்கும் பொழுது அந்த பாயிண்ட்டை வேற மாதிரி சொல்லலாம்ல நீங்கள். அது 40 உப்பு முட்டை அப்படின்னு சொல்லிட்டுனாக்கா அதுக்கு என்ன அர்த்தம், அது எவ்வளோ இழிவுபடுத்துகிற செயலாக இருக்கும். அப்போ இப்படி இழிவுபடுத்துகிற தமிழிச்சு தங்க பாண்டியன் அவர்கள் எங்கே இந்த தற்கொலை நாய்க்கு விட பதிலை கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல, அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவர் சொன்ன அந்த வீடியோ இதோ. 40 உப்பு முட்டை அனுப்பியிருக்கீங்க பாராளுமன்றத்திற்கு, மானம் கட்டுனீங்க. இவ்வளோ நேரம் சீரியஸாக பேசிட்டோம், அதனால் நீங்கள் ஜாலியாக இருப்பதற்காக கடைசியாக உங்களுக்காக அந்த யூடியூப் எதிர்த்து போடப்பட்ட அந்த ஆர்ப்பாட்டத்தில் நடந்த ஒரு நகைச்சுவை கிளிப்பு இதோ உங்களுக்காக. ஐயா ஸ்டாலின் அவர்களே, உங்கள் வாழ்நாளுக்குள்ள உங்கள் வாயை திறந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு சீமான் அவர்களே என்று